பூம் ஸ்ரீம் தத்பருஷாஜ வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோர் தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் உத்தரட்டாதி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் தைரிய அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால இனம் புரியாத ஒரு உற்சாகம் இன்றைய நாள் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும் தெளிவான முடிவுகளை உறுதியாக பயன்படுத்தி நேர்த்தியான வகையில் கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அதாவது அசையா சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் வாய்ப்புகளும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் நொடியிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டபிள்யூ சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அரசு வகையில் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடம் மாற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ இஜட் கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை அதிகரிக்க முடியும் சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு மிகுதியாக கூடிய சூழ்நிலை உயரும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தானம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வள் வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் இனிமையாய் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே சமயத்தில் சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் அமைஞ்சிருக்கிறது அதாவது சிறப்புகளிலும் சிறப்பு சேரக்கூடிய பொறுப்பான நாளாகவே இன்றைய நாள் அமையும் சந்திராஷ்டிரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராமபிரான் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய்பி கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைய நாளில் திருமண பிராப்தம் ஏற்படும் ஏற்கனவே திருமணமான தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புத்தர பேரு இல்லாத பாக்கியவார்களுக்கு இன்றைய நாளில் புத்தர பேரு உருவாகக்கூடிய அற்புதமான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திரதான பிரார்த்தனை செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லைவனநாதர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மையும் பல விதத்தில் நன்மையும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவுக்கு அதாவது தாராளமான தன வரவும் ஏராளமான பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வழியில் வந்து ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும் பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கியூ அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும் அசையா சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட கல்வி டி தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் பாசங்களும் நேசங்களும் மிகுதியாகும் உறவுகள் வகையில் கடந்த காலங்களில் இருந்த பிணக்குகள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய வகைகள் தானம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கச் சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலனும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அதாவது கடந்த காலங்களில் கொடுத்த பழைய பாக்கிகள் திரும்ப வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் உறவுகள் வகையில் இருந்த தேவையில்லாத பிரிவுகள் இன்றைய நாளில் அதாவது பாசத்தோடும் நேசத்தோடும் மனதார பழகக்கூடிய மகத்தான சூழ்நிலை ஏற்படும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனு புரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஓ ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அடுத்தடுத்த வெற்றிகளை நேர்த்தியாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் சத்துருஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதால கடந்த காலத்தில் இருந்த எதிர்ப்புகள் தானாக விலகி சிறப்புகளும் மதிப்புக்களும் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியுடைய ஆலோசனையை ஓரளவு எடுத்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அதாவது கஷ்டப்பட்டு படித்த கல்வியை வந்து அதாவது யோசித்து யோசித்து படித்த கல்வியை நேசித்து படிக்கக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலை அமையும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அவமானம் விலகி வெகுமானம் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பக பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தைரியம் அதிகரிக்கும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டுரங்கர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டி ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வந்து வார நாட்கள் ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் பிறந்தவங்க எந்த மாதிரி இருந்துகிட்ருப்பாங்க அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் இருந்துகிட்ருக்கோம் இல்லையா அந்த வகையில் ஏழு நாட்களிலும் அவதரித்தவர்கள் பிறந்தவர் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான குண நலன் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க இருந்துகிட்ருக்குறோம் அந்த வகையில் வார நா வார நாளில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய பகவானுக்கு உண்டான சூரிய பகவானுக்கு உண்டான சூரிய பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக அதாவது சூரிய பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்கள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய ஹோரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பொதுவான பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உத்தியோக சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொதுவாக எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க உங்களுக்கு தெரிந்த கோயில்களில் உங்களால் இயன்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை வச்சு அர்ஜனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஓயக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உணர முடியும் அந்த வகையில் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் முன்பின் யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு தீர்க்கமான முடிவுகள் இருந்தால் கூட தெளிவான செயல்பாடுகள் இருந்தால் கூட பின் விளைவுகளை பற்றி முன் யோசிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு நம்பர் எண் கணிதப்படி ஒன்றாம் நம்பர் பத்தாம் நம்பர் இந்த மாதிரியான எண்கள் ராசியான எண்ணாக இருந்துகிட்டு இருக்குது அனுகூலமான எண்ணாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அடிப்படை உண்மை